தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் முழு ஊரடங்கை நடைமுறைப்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகைக்காக பொதுமக்கள் சொந்த ஊர் சென்றதுடன் விழாக்களில் கூட்டமாக கலந்து கொண்டதால் சென்னை உட்பட பிற மாவட்டங்களிலும் தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா மற்றும் உருமாறிய வைரஸான ஒமைக்ரா பரவல் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருவதால் மக்களின் நலன் கருதி தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் முழு ஊரடங்கை நடைமுறைப்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அன்றைய தினம் ஏற்கனவே அமலில் உள்ள தடைகள் தொடரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளையில் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பயணிகளின் நலன் கருதி சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்கள், கோயம்பேடு பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் ஆட்டோக்கள் வழக்கம் போல இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் செயலி மூலமாக முன்பதிவு செய்து இயக்கப்படக்கூடிய வாடகை கார்களும் பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் ஆட்டோ வாடகை கார்கள் இயங்குவதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்து கொரோனா தொற்று பரவல் அதிகரித்ததால் வருகின்ற 31ஆம் தேதி வரை இரவு நேர ஊரடங்குடன் பல்வேறு கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளன. மேலும் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் தொடர்ந்து 3வது வாரமாக ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட உள்ளது. மதுரையில் தமிழர்களின் வீர விளையாட்டுகள் குறித்த அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு 2 ஆண்டுகளில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் 51.77 கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவக் கல்லூரி, புதிய கல்வியியல் கூடம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் புதிய அலுவலகம் உள்ளிட்ட 10 திட்டங்கள் முடிவடைந்துள்ளன. இவற்றை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அத்துடன் 49.74 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுநல ஆய்வகம் மற்றும் தோப்பூரில் தொற்றுநோய் சிறப்பு மருத்துவமனை உள்ளிட்ட 11 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர், கூட்டுறவு மற்றும் சமூக நலத்துறை உள்ளிட்ட 19 துறைகளில் 67,831 பயனாளிகளுக்கு 219 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை மாநகருக்கு திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார். மதுரையில் மக்கள் தொகை அதிகரிப்பால் அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கித் தர வேண்டியது அரசின் கடமை என்ற அவர், மதுரை மேலும் அழகாக மாற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். மதுரை நகர வளர்ச்சிக் குழுமத்தை தொடங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி நான் பெருமையாக கருதுகிறேன். இதன் மூலமாக மதுரை மாநகருக்கு பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தி தர இருக்கிறோம். இந்த வளர்ச்சி திட்டங்களை தயாரித்து செயல்படுத்த 14 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கிறோம். மதுரையானது மாமதுரையாக, அழகான மதுரையாக, எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற மதுரையாக மாற்றிக்காட்டப்படும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உறுதியளிக்கிறேன். மேலும் மதுரை மாநகராட்சியில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள வார்டுகளில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும், தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட வீர சந்திராயர் மண்டபம் 18 கோடி ரூபாயில் சீரமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் கூறிய அவர், தமிழர்களின் வீர விளையாட்டுகள் குறித்த அருங்காட்சியகம் மதுரையில் அமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். உலகத் தமிழரின் உணர்வோடு கலந்துவிட்ட பண்பாட்டு அடையாளமான ஏறு தழுவுதல் எனும் வீர விளையாட்டை முறைப்படுத்தி பாதுகாப்பது நம்முடைய கடமையாகும். உலகெங்கிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய மாபெரும் அரங்கம் ஒன்று மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் அமைக்கப்படும். தமிழரின் வீர விளையாட்டுகள் மற்றும் பாரம்பரிய காலை இனங்கள் குறித்த அருங்காட்சியகம் ஒன்று 1000கணக்கான பார்வையாளர்கள் பாதுகாப்புடன் போட்டியை கண்டுகளிக்கக்கூடிய வகையில் நிரந்தர அரங்கம், வீரர்கள் மற்றும் காளைகளை நலன்காக்க மருத்துவமனைகள் என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டதாக இந்த திட்டம் அமையும். அத்துடன் மதுரை நகரின் மத்திய பகுதியில் உள்ள மார்க்கெட் மற்றும் மத்திய சிறைச்சாலை ஆகியவற்றை நகருக்கு வெளியே மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.